நடந்து முடிந்த ஆந்திரா சட்டமன்ற தேர்தலில் புதிய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் YSR காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி. தன் தந்தை இறந்து 10 வருடங்களுக்கு பிறகு இவர் முதல்வராகி உள்ளதால் மக்களுக்கு இவர் ஆட்சி மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. மக்களின் எதிர்பார்ப்பை சற்று பூர்த்தி செய்யும் வகையில் தன் புதிய திட்டங்களால் அதிர வைத்து வருகிறார். கடந்த மாதம் 30ஆம் தேதி முதல்வராக பதவியேற்றவுடன் தன் முதல் கையெழுத்தாக ₹1500 இருந்த முதியோருக்கான உதவித்தொகையை 2300 அதிகரித்துள்ளார். விரைவில் இது 2500 மாற்றப்படும் எனவும் அறிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து தற்போது மாணவர்களுக்காக இவர் அறிவித்துள்ள திட்டம் ஆந்திரா முழுவதும் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. சமீபத்தில் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுடன் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆலோசனை நடத்தினார். அதில் இனிவரும் சனிக்கிழமைகளில் மாணவர்கள் புத்தக பையுடன் பள்ளிக்கு வரவேண்டிய அவசியமில்லை என்றும், சனிக்கிழமையில் படிப்பல்லாத பிற திறன்கள் மற்றும் விளையாட்டுக்காக மட்டுமே மாணவர்கள் செலவழிக்க வேண்டும் என்றும் அறிவித்துள்ளார். மேலும் மாணவர்களின் புத்தக பையின் எடையை குறைப்பதற்கான நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் எனவும் கூறியுள்ளார். இது மட்டுமல்லாது சத்துணவு பணியாளர்களின் சம்பள உயர்வை 1000 ரூபாயில் இருந்து 3000 ரூபாயாக உயர்த்தியுள்ளார். இந்த அறிவிப்பு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. மாணவர்களுக்கு நிலையான கல்வி வழங்க வேண்டும் என எங்கள் அரசு முடிவு செய்துள்ளது. சில தனியார் பள்ளிகள் மாணவர்களை மதிப்பெண்கள் பின்னால் மட்டுமே ஓட வைக்கின்றனர். தெரிந்தோ தெரியாமலேயோ பல பெற்றோர்கள் இதற்கு ஆதரவு அளிக்கின்றனர். ஆனால் அதை உடைத்து மாணவர்கள் விளையாட்டு போன்ற பல திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என விஜயவாடா YSR காங்கிரஸ் MLA தெரிவித்துள்ளார். பள்ளி மட்டுமல்லாது இன்னொரு முக்கிய அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார் ஜெகன்மோகன் ரெட்டி. நிதித்துறை தொடர்பான அதிகாரிகளுடன் தனது வீட்டில் நடந்த ஆலோசனையில் பல முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக ஆந்திரா முழுவதும் மதுவிலக்கை படிப்படியாக அமல்படுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அதன் முதல் படியாக நெடுஞ்சாலைகளில் இருக்கும் மதுக்கடைகளை அகற்ற வலியுறுத்தியுள்ளார். மேலும் இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழுள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யவும். கூடவே பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.